வணக்கம், இது லங்கா போரின் இன்று எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லெபனான் கிஸ்புல்லா ஏமன் கவுதி மீது இஸ்ரேல் வான் தாக்குதல்களில் 77 பேர் உயிரிழப்பு. பூமிக்கடியில் 60 அடி ஆழ பங்கரில் பதுங்கியிருந்த கிஸ்புல்லா தலைவர் நசுல்ராவை கொன்ற இஸ்ரேல் ராணுவம். பச்சகுறி தப்பாமல் நசுல்ராவை எப்படி வீழ்த்தியது இஸ்ரேல். பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 7 பேர் பலி. ஐநா சபையில் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக ரஷ்யா ஆதரவு. சிரியா மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல், 37 பயங்கரவாதிகள் உயிரிழப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். லெபனான் கெஸ்புல்லா மறைவிடங்களில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் மற்றொரு பக்கம் ஏமனில் உள்ள கவுதி பயங்கரவாத குழுக்கள் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. லெபனானில் ஒரே நாளில் 120 இடங்களில் கெஸ்புல்லா மீது நடைபெற்ற தாக்குதல்களில் 77 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் காசாவிலும் ஏமனிலும் இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்துள்ளது. இஸ்ரேல் மீதான ஏமன் பயங்கரவாதிகள் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக துறைமுகம் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் தொடுத்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. லெபனானில் பூமிக்கடியில் 60 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டிருந்த பங்கரில் தலைமறைவாக இருந்த கிஸ்புல்லா தலைவர் கசன் நசுல்ராவை இஸ்ரேல் ராணுவம் 80,000 கிலோ வரையிலான வெடிகுண்டுகளை அடுத்து வெடிக்குமாறு வீசி கொன்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் பெய்ரூட்டில் கிஸ்புல்லாவின் கோட்டை என அழைக்கப்பட்ட டாகியாவில் அடுக்குமாடி குடியிருப்புக்கு அடியில் அமைக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டு அறையில் கிஸ்புல்லா தலைவர்களின் ஆலோசனை கூட்டங்கள் நடந்து வந்தன. 2006 முதல் பொது நிகழ்வுகளில் பங்கேற்காமல் இருந்த நசுல்லாவின் நடமாட்டங்களை மாதக்கணக்கில் கண்காணித்து வந்த இஸ்ரேல் உளவாளிகள் முக்கிய ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்க வருவதை உறுதிப்படுத்திய பின் இராணுவத்திற்கு தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. கடந்த வெள்ளிக்கிழமையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கு தெற்கே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கிஸ்புல்லா தலைவர் நசுல்ராக் கொல்லப்பட்டார். இவ்வாறு கிஸ்புல்லா தலைவர் இருக்குமிடத்தை அறிந்து கொண்டு துல்லியமான தாக்குதல் இஸ்ரேல் எப்படி நடத்தியது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி ஈரான் நாட்டைச் சேர்ந்த தமது உளவாளி அளித்த உறுதியான தகவலை வைத்துக் கொண்டே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. முன்னதாக ஈரானில் கமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியே மீதான தாக்குதலுக்கும் ஈரானிய உளவாளியே காரணம் என தகவல்கள் தெரிவித்த நிலையில் தற்போது கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் மீதான தாக்குதலுக்கும் ஈரானிய உளவாளியே தகவலை வழங்கியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இதன்படி பெய்ரூட்டில் கிஸ்புல்லா படைகளின் கட்டளை மையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை கசன் நஸ்ரல்லா கூட்டம் ஒன்றில் கலந்து கொள்ள உள்ளார் என்பதை ஈரானிய உளவாளி இஸ்ரேல் தரப்புக்கு தெரிவித்துள்ளார். குறித்த கூட்டத்தில் கிஸ்புல்லா உட்பட முன்னணி தலைவர்கள் பலர் கலந்து கொள்ள இருப்பதையும் அந்த உளவாளி இஸ்ரேலிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்தே இஸ்ரேல் இந்த துல்லிய தாக்குதல் நடத்தி நஸ்ரல்லா உட்பட கிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்களை கொன்று குவித்துள்ளது. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் கிளர்ச்சி குழுக்களும் பயங்கரவாத அமைப்புகளும் செயற்பட்டு வருகின்றன. அம்மாகாணத்தில் அவ்வப்போது பாதுகாப்பு படையினர் வெளிமாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளூர் மக்களை குறிவைத்து தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இந்நிலையில் அம்மாகாணத்தின் பஞ்ச்கூர் நகர் குபாயின் அபடன் பகுதியில் கட்டிடப்பணி நடைபெற்று வருகிறது. இங்கு பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த 8 கட்டிட தொழிலாளர்கள் வேலை செய்து வந்தனர். இவர்கள் அனைவரும் கட்டுமான பணி நடைபெறும் பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பயங்கரவாதிகள் தூங்கிக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 7 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஒரு தொழிலாளி படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் விரைந்து வந்து உயிரிழந்தவர்களின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியுடைய பயங்கரவாதிகளை தேடி வருகின்றனர். ஐக்கிய நாடுகள் சபையில் 200 நாடுகள் அங்கம் வைத்து வருகின்றன. எனினும் பாதுகாப்பு கவுன்சிலில் 15 நாடுகள் மட்டுமே உள்ளன. அவற்றில் 5 நாடுகள் மட்டுமே வீட்டோ அதிகாரம் கொண்ட நிரந்தர உறுப்பினர்களாக உள்ளன. மீதமுள்ள 10 நாடுகள் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தெரிவு செய்யப்படும் தற்காலிக உறுப்பினர்களாக உள்ளன. சர்வதேச அளவில் தற்போது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்து வரும் இந்தியாவை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடாக்க வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் கோரிக்கை விடுத்து வருகின்றன. எனினும் சீனா இதற்கு உடன்படவில்லை. அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், போர்த்துக்கல் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. இந்த கருத்தை ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் வலியுறுத்தின. இந்த நிலையில் இந்தியாவின் நிரந்தர உறுப்பு நாடாக ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் ரஷ்ய வெளியுறவு மந்திரி சேர்ஜி லாவ்ரோ பேசும்போது சந்தேகத்திற்கிடமின்றி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உலகளாவிய தெற்கின் பிரதிநிதித்துவத்தை விரிவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பிரேசில் மற்றும் இந்தியாவின் கோரிக்கையை நாங்கள் ஆதரிக்கின்றோம். மேலும் அதே நேரத்தில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் முயற்சிகளை ஆதரிக்கின்றோம் என்றார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பு நாடாக இங்கிலாந்து ஆதரவு தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பகுதிகளில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதம் ஏந்திய பயங்கரவாத குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன.
ஈரான் சிரியா உள்ளிட்ட நாடுகளில் பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்கு அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அமெரிக்க ராணுவ வீரர்கள் தங்கியிருக்கும் இடத்தில் ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகள் அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதற்கு அமெரிக்க ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் வடமேற்கு சிரியாவில் பயங்கரவாதிகள் பதுங்கியுள்ள இடங்களை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஐஎஸ் மற்றும் அல்கொய்தா அமைப்புகளைச் சேர்ந்த 37 பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள Lanka4news யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.